வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஈடிக்கு இடியை இறக்கிய உச்சநீதிமன்றமே சொல்லலாம். தொடர்ந்து நேற்று வந்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த மதுபான கொள்கை விஷயத்தில் சத்தீஸ்கரில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குது. விசாரிச்சுட்டு இருக்கும்போதே உடனே அவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க ஈடி. சம்மன் அனுப்பின உடனே மறுபடியும் சாயங்காலம் இன்னொரு சம்மன், அதுக்கப்புறம் நைட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி அலுவலகத்துக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு ஈடியே போகுது. இப்படி எல்லாமே முன்னுக்கு முரணாக நடக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி ஈடியை வந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா, எங்களுக்கு இருக்க சட்டப்பிரிவை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தெல்லாம் குறைச்சிட்டோம், இன்னும் நீங்கள் திருந்திரப்பாடு இல்லை, இதுக்கு நீங்கள் விரிவாக விளக்கம் கொடுங்கன்னு சொல்கிறார். உடனே அதுக்கு பதில் சொன்ன ராஜு இருக்கார்ல, ஈடியோட வழக்கறிஞர், அவர் சொல்கிறது தான் சுவாரஸ்யத்தில் உச்சம். நாங்கள்லாம் அவரை கூப்பிடல, அவரே தான் வந்தார் நைட்டு விசாரணைக்குங்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியல, போலீஸ் காவலுக்கோ ஈடிக்கோ போ வேணாம் தான் எல்லாம் நினப்பாங்க. யார் வாலண்டியராக நான் வந்து விசாரணைக்கு வரேன் நைட்டோட நைட்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? இது எப்படி ஈடி சொல்கிறாங்க? வழக்கினுடைய தன்மை என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஏற்கனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா, இடி நடவடிக்கைகளின் அவசரம் மற்றும் துசோதாவை இடி அலுவலகத்துக்கு மாற்றியதில் ஏசிபி அதிகாரிகளின் ஈடுபாடு குறித்து நீதிபதி ஓஓ கேள்வி எழுப்பினார். ஏபிசி அதிகாரிகள் ஏன் அவர்களுடன் இடிக்கு செல்ல வேண்டும்? அவர் ஏசிபி அலுவலகத்தில் இருக்கிறார். இடி மதியம் 12 மணிக்கு ஒரு சம்மன், மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மறுபடியும் ஒரு சம்மன் அனுப்புது. ஏன் இந்த அவசரம்? முழு இரவும் ஒரு நபர் விசாரிக்கப்படுகிறார், இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சம்மனின் காலக்கெடு மற்றும் விசாரணை நடைமுறைக்கான காரணங்களை விளக்கி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படுமாறு இடி வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ராஜுகிட்ட அதாவது சரியான பதில் வழங்காவிட்டால் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓகோ வலியுறுத்தினார் அப்படிங்கிறாங்க. அதாவது யாருன்னா, ராய்ப்பூர் மேயருடைய சகோதரர் அன்பர் துஜே அவரும் இதில் ஈடுபாடு. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த மேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த விஷயம், பிஎம்எல்ஏ தவறாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது எல்லோரும் சொன்னாலும், இந்த மதுபான கொள்கையில் ஏன் இடி இவ்வளோ வேகம் காட்டுது அப்படிங்கும்போது, அந்த ஐஏஎஸ் அதிகாரியை பிடிக்கிறதுக்கான நோக்கம் அப்படின்னா இல்லை, உங்களுக்கு தெரியும். திடீர்னு வந்து நம்ம கர்நாடகா சிபிஐ வந்து திடீர்னு வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் நம்ம துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாருக்கு எதிராக மறுபடியும் வேகப்படுத்திகிட்ருக்கு. நேற்றுலேருந்து பார்த்தீங்க, ஏற்கனவே மூடா வழக்கில் இடி உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை பண்ணி சித்தராமையாவுக்கு ஒரு செக், ஒரே நேரத்தில் சித்தராமையாவுக்கு செக்கு இடி மூலமாக, இன்னொன்று சிபிஐ மூலமாக டி கே சிவகுமாருக்கு செக். அப்போ ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் துணை முதல்வர் இயங்கக்கூடாது. ஏன் இயங்கக்கூடாது சொல்லுங்கள், இப்போ ஏன் நடக்குது? ஏன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தான் மகாராஷ்டிராவுடைய பொறுப்பாளர், ஒரு ஏரியா பொறுப்பாளர், அவரும் அசோக் கெலாட்டும் ஒரு ஏரியா. அப்போ அவரை சீர்குலைக்கணும். அதுவும் இல்லாமல் கர்நாடகாவை சேர்த்த இன்னொரு அமைச்சரும் அங்கே பொறுப்பாளர். ஏன்னா மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கக்கூடியது கர்நாடகா சில பகுதிகள், அங்கே வந்த ரிப்போர்ட் பிரகாரம் இவங்க அங்கே உள்ளே போனால் மொத்தமாக போயிடும். குறிப்பாக பரமேஸ்வர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தின் முகமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வர் உள்துறை அமைச்சர், கர்நாடகா உள்துறை அமைச்சர், அவரை தான் அங்கே போடுறாங்க. அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், அதுக்கு தான் இந்த வேலை. இது ஒரு வேலையாச்சா? ரெண்டாவது வேலை என்ன பண்ணுறாங்க, சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் சிங் பாதல், அவரும் அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் ரெண்டு பேருமே மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பொறுப்பாளர், அவங்க ரெண்டு பேருக்கும் செக் வைக்கணும். அதுக்கு தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை நைட்டு ஃபுல்லாக கொண்டு விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னால் எவ்வளோ ஆஃபீஸரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் நைட்டு ஃபுல்லாலாம் விசாரிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை டார்ச்சர் பண்ணுறது, இன்னும் பிறப்பரவங்களாம் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்களெல்லாம் பெரிய இலக்காக நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிறது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி நிலைமை, நைட்டு அதான் நீதிமன்றம் சொல்லுங்கள் நைட் ஃபுல்லாக விசாரித்து தண்டனைக்குரிய குற்றம்ட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டார், நான் இதுக்கு மேலே வந்து இடி மேலே கேஸ் போட போகிறேன், ஏன்னா காலையில் 12 மணிக்கு 5 மணிக்கு அப்படிங்கும் போது இப்போ இடி அதிகாரிகளே சிறைக்கு போகணும். இப்போ என்ன சிக்கல்னா, சட்டத்தின் பார்வையில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து போஸ்டில் அனுப்புகிறீங்க, இல்லை ஃபோனே பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணுவீங்க. உடனே ஃபோன் பண்ணால் அது என்ன விதமான அணுகுமுறை, அது வந்து தவறான அணுகுமுறை, நமக்கே தெரியும். அப்போ இடியுடைய நோக்கம் என்னென்னா, பாருங்கள் இவருக்கு 10 சம்மன் அனுப்பிட்டோம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, எப்பையும் போல் கோட்டை விட்டுருக்காங்க. இங்கே அந்த அங்கீஸ் திவாரிங்கிற ஒரு மாட்டினார்ல, மாட்டாத எவ்வளோ பேர் இருக்காங்க, மாட்டாத வரைக்கும் எல்லாம் யோக்கியம் தானே, அந்த மாதிரி
இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வருது. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்தது உடனே சொல்கிறாங்க, பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. சிதம்பரம் தான் கரெக்ட், பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், ஆதாரை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். ஆதாரை கொண்டு வரும்போது நீங்கள் எதிர்த்தீங்க, இப்போ நீங்கள் அந்த ஆதாரை பெரிய லெவலுக்கு பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நீங்கள் எதிர்த்தீங்க, அதை பெரிய அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அவர் கொண்டு வந்த ஜிஎஸ்டினா, நீங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டினா, அவர் 18% வாங்கணும், 2% டிடிஎஸ் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாரா? இன்னும் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற மாதிரி பண்ணுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி, உள்ளே போகிற கிருமிக்கு இவ்வளோ ஜிஎஸ்டிங்கிறது மன்மோகன் சிங் சொன்னாரா? காருக்கு வந்து ஜிஎஸ்டி கம்மி, சாதாரணமாக வாங்குற டிவி சுவிட்டிக்கு வந்து ஜிஎஸ்டி அதிகம்னு மன்மோகன் சிங் சொன்னாரா? அவங்களுக்கு உங்களுக்குமான பொருளாதார கொள்கை என்ன? முதல்ல நம்ம நிறையா பேசுகிறதுனா இவங்க அடிப்படையே தவறாக இருக்குது. சரி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் வந்து உங்களுக்கு இடி வந்து இவ்வளோ வேகம் எடுக்குதுன்னு தெரியுது. அப்போ ஒரே நேரத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு செக், இப்போ அடுத்து என்ன வரும் உங்களுக்கு தெரியும், அடுத்து சார் தெலுங்கானா, இப்போ தெலுங்கானாவில் இருக்கவங்களுக்கு செக் வைப்பாங்க. ஏன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சீதாக்கா இன்னொரு அமைச்சர் அவங்களையும் அங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இப்போ அவர்களை பற்றியான விஷயங்கள் வேகம் எடுக்கும். மகாராஷ்டிரா தேர்தல் முடிகிற வரைக்கும் இனிமேல் இந்த இடி சிபிஐ வேக வேகமாக இருக்கும். எங்கே? கர்நாடகாவில் வேகம் எடுக்கும், சத்தீஸ்கரில் வேகம் எடுக்கும், அதையும் தாண்டி மத்திய பிரதேசத்துலையும் வேகம் எடுக்கும். ஏன்னா மத்திய பிரதேசத்துடைய எதிர்கட்சி தலைவர் அவரையும் ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அவரை எதிலையும் நீங்கள் மாட்ட வைக்க முடியாது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் ரெய்டு இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஏரியாவில் நடத்தினா கெட்ட பேர், ஆனால் அதுக்கே பிஜேபி தயங்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு ரெய்டு நடந்தது. எதுக்கு இந்த ரெய்டு? குஜராத்திலலாம் இடி ரெய்டே பண்ண மாட்டாங்க, எது ஐயா மோடியோட கோட்டை. அங்கே ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 5 நிறுவனங்கள் மகாராஷ்டிராவில் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உத்தவ் தாக்கரேக்கு ஃபண்டு கொடுக்க போகிறாங்க, பிஜேபிக்கு ஃபண்டு கொடுத்துட்டாங்க. உத்தவுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த ரெய்டு இருக்கா இல்லையா? சஞ்சய் ராவத்தோட குற்றச்சாட்டு என்ன? அப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்காமல் அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் திறமையாக பண்ணுறீங்க. இதையும் மீறி இந்தியா ஜெயிக்கணும். ஆனால் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் நேர்மையாக ஜெயிக்கிறோம், தொடர்ந்து காங்கிரஸுக்கு தப்பு பண்ணுது, காங்கிரஸ் வந்து கூட்டணியே வைக்க தெரில, காங்கிரஸ் சரியாக வேலை செய்ய தெரில. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிஷினரி என்ன, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, இடி சிபிஐ இன்னும் தவறாக பயன்படுத்திகிட்ருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட்டு கொண்டு வந்தது சிதம்பரம் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அவங்க பையன் கார்த்திக் சிதம்பரமே அதை எடுத்து கேஸ் போடுறாரு. இப்போ என்னென்னா, இப்போ இவர் சந்திரசூட்டரோட பதவிக்காலம் முடியுது, இதற்கு பிறகு வராங்கள்ல சஞ்சீவ் கண்ணாலேருந்து நீதிபதிகள், அவங்க எல்லாருமே இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்டுக்கு எதிரி. இப்போ என்ன உச்சநீதிமன்றத்தில் நடக்குது, முதல் நாள் அடுத்த நாள் என்ன கேஸ் வரும்னு முதல் நாள் நீதியரசருக்கு தெரியாது. இந்த நடைமுறையை யார் கொண்டு வந்தது? ஒன்று வேணாங்க, நம்ம சந்திரசூட் அவர்களோ மற்ற நீதியரசர்களோ பற்றி பேசும்போது ஒன்று விஷயம் சொல்லுவோம், சந்திரசூட் அவர்கள் அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிற கமிட்டியில் இருக்கக்கூடாதுன்னு தூக்குனதே மூடி தானே, ஏன் சந்திரசூட் அவர்களை தூக்குறீங்க? அதனால் நம்ம சந்திரசூட்டை எல்லா கருத்துக்கும் உடன்பாடு இருக்குது, ஆனாலும் ஏன் தூக்குறீங்க? அதனால் இன்றைக்கி நீதித்துறையின் மீது எல்லாரும் நம்பிக்கை வச்சதுனால தான் நேற்று கூட சந்திரசூட் அவர்களை பற்றி ஒருத்தர் பேசும்போது கூட அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும், பேசாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ நீதித்துறை எவ்வளோ மதிக்கும்போது நீதித்துறை இன்றைக்கி சொல்லிடுச்சு இந்த மாதிரி. அப்போ இடியை வைத்து ஒரு பெரிய ட்ராமா நடத்திட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாய் வைத்தாக இன்றைக்கி என்ன சிக்கல்னா, இப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு இப்போ உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி கொட்டிடுச்சு. இந்த உச்சநீதிமன்றம் கொட்டினது இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா இதை விவரம் வச்சு தான் பிரகாஷ் சிங் இவரை பாதலை வந்து டார்ச்சர் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களை பண்ணுறதுன்னு ஐடியா இருந்தது, அதை இப்போ நிறுத்திட்டாங்க. ஏன்னா இவரை கூப்பிட்டுட்டு அடுத்து அவருக்கு ஒரு சம்மன் கொடுப்பாங்க தேர்தல் வேலையில், ஏன்னா 30 நாள் இருக்குல்ல தேர்தல் வேலை ஈடுபடக்கூடாது. ஏன்னா இடி தான் பார்த்துட்டோமே, முதல்ல காலையில் ஒரு சம்மன், சாயங்காலம் ஒரு சம்மன். இப்போ எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் வெகுஜன மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். யாராவது ஒரு வழக்கறிஞர் போயிட்டு, செந்தில் பாலாஜி வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது வழக்கறிஞர் போயிட்டு இல்லைங்க எங்கள் வழக்கறிஞர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வரமாட்டார், இன்னொரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அடுத்து போயிட்டு இல்லைங்க இன்றைக்கி காலையில் வர முடியாது சாயங்காலம் வரலான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி யாராவது நீதி ஒரு ஒரு சொலிசிட்டர் ஜென்ரல் இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கேட்பாரா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? ஒரு நாள் கேட்கலாம், அதனால் 2 நாள் கேட்குறீங்க. இதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில், அடுத்த நாள் வழக்கு வரப்போது முதல் நாள் போயிட்டு இல்லைங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்ணல கொஞ்சம் டைம் எழுதுனேன். இந்த டைமை காலதாமதம் படுத்துவது பிஜேபியோட வழக்கறிஞர்கள் ஆளுநர். டைமை இழுத்து 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 கடைசி, அதாவது கோர்ட்டுக்கு வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பார்.
இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈடியை பற்றி நிறையா பேசலாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நான் வந்து உங்கள் செல்லை பார்த்து ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அது டெக்னிக்கலாக நிறையா சொல்லலாம். ஆனால் என்ன விஷயம்னா, டோட்டலாக என்ன இன்றைக்கி நடந்த விஷயம் சுருக்கமாக முடிக்கலன்னா, இது ஒரு அப்பட்டமான விதி மீறல்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இவங்களுக்கு ரவுண்டு கட்டி இப்போ ஒரு பதில் அறிக்கையை தயார் பண்ணுது. தொடர்ந்து இப்போ வந்து ஈடி அதிகாரிகளுக்கு ஒரு பதட்டம் வந்துடும், பயம் கண்டிப்பாக வரும். என்னங்க தொடர்ந்து இந்த மாதிரி போனால் பிஜேபி பண்ண சொல்லணும், அவங்களுக்கு நாளைக்கு கேரியர் போயிடும். இப்போ என்னென்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி கொஞ்சம் கேஸ் கீஸ் போட ஆரம்பித்தாருன்னா போடுவாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஈடியோட நடவடிக்கைகளை தடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுத்தாலும் இந்த ஒரு சட்டத்தினுடைய அந்த ஒரு சரத்துக்கள்லேருந்து எல்லாமே இன்றைக்கி ரொம்ப இலகுவாகிடுச்சு. இனிமேல் ஈடியை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்கிறதா இதிலிருந்து தெரியுது. ஆனால் என்னென்னா, இந்த நைட்டு ஃபுல்லாக இவங்களை விசாரித்தாங்களே மனித உரிமை மீறல், இப்போ இதே மற்றவங்கன்னா மனித உரிமை கமிஷன் வரும், இப்போ வருமா அப்படி இல்லையா நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.